சிஎஸ்கேவில் தோனி நீடிப்பார் என அந்த அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 19ஆம் தேதி 13வது ஐபிஎல் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறுகிறது. வரும் 21ஆம் தேதி சிஎஸ்கே அணி வீரர்கள் துபாய் செல்கின்றனர். இந்நிலையில் ஐபிஎல் தொடர் பற்றி பேசியுள்ள அணியின் தலைமை நிர்வாக அதிகாரி தோனி அனைத்து பொறுப்புகளையும் அறிந்து செயல்படுவார் என்பதால் அவரின் ஃபார்ம் பற்றி கவலை தங்களுக்கு இல்லை என்றார். தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும். அந்த ஆள் எதுக்கு சொல்ல தெரியுமா? அங்க ஒரு இளவும் கிடையாது. அதுதான் சொல்றான் இல்லையா? இருமாப்பிள்ள இருமாப்பிள்ள வச்சாலும் மாப்பிள்ள கையிறியா கையிறியா சொல்லிட்டு இருக்கேன் ஆடியா. கொரோனா அச்சுறுத்தல் உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் பிரபல சாமியார் நித்யானந்தா தனது கைலாசா நாட்டு கட்டமைப்பு பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். அதை பற்றி பார்க்கலாம். The whole economy. Marka solle. The whole economy. Marka solle. The whole economy. Aada unga gurka avuku pothuna. With absolute designing currency, everything. Nadale. See, designing currency, the economic strategy, how we are going to be doing. It's romba clear sky, yeah. Suryan's scolding, it's too hot, wear to coating, time is up, bad light weather, you stupid, you really can't play. You know. Internal currency usage and external world currency exchange, everything legally. Please understand. The Reserve Bank of Kailasa is legitimately already established with all the, it's like the structure is done based on Vatican Bank. இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்பன் அண்டு வரைக்கும் தின்னுட்டு இருப்பான். அவங்க கிட்ட கேட்டு பதில் சொல்லுவான். நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, பத்தாம் வகுப்பு தேர்வில் தன்னை தேர்ச்சி பெற வைத்த தமிழக முதல்வருக்கு நன்றி என்ற வாசகங்களுடன் மாணவர் ஒருவர் போஸ்டர் அச்சடித்து உள்ளார். என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. கொரோனா ஊரடங்கால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்த தமிழக அரசு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சியடைந்ததாக அறிவித்தது. அதன்படி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குறுங்குடி வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த நிஷாந்த் என்ற மாணவர் தேர்ச்சி பெற்றார். அவர் தனது மகிழ்ச்சியை போஸ்டராக வடிவமைத்து முகநூலில் பதிவேற்றி வெளிப்படுத்தி உள்ளார். மேல் ஏரியால் நம்ம அலப்புறைய மட்டும் பார். அதில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி எனவும், தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. என்னை பார்த்து ஏளனமாக சிரித்த ஆசிரியர்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக